Welcome to Vijay Cricket Vibes. Big Bash League 2023-24 season oda 39th match Perth Scorchers vs Sydney Sixers விளையாட போறாங்க. இந்த மேட்ச் பத்தி ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வித் டீடைல்ட் மேட்ச் பிரெடிக்ஷன்ஸ். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Perth Scorchers vs Sydney Sixers இடையில 39th match January 16th அன்னைக்கு, that means coming Tuesday இந்திய நேரப்படி afternoon 2:10 PM Perth Stadiumல இருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் இடையில் மொத்தம் 27 பிபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் 17 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, சிட்னி சிக்ஸர்ஸ் 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பெர்த் ஸ்டேடியம் T20 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 34 மேட்ச் நடந்திருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 18 டைம்ஸ் அண்ட் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 14 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 166 ரன்ஸ் பதிவாகிருக்கு. ஹையஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது 213 ரன்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 213 ரன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 3 விக்கெட் லாஸில் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் லோயஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 79க்கு ஆல் அவுட்டாக இருக்காங்க. பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் டீம் தான். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் கண்டிஷன்ஸ் வித் எனஃப் பவுன்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா பவுன்ஸே கண்டிப்பாகவே இந்த பெர்த்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் நல்ல ஒரு இம்பாக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பேட்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாகவே சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது டாஸ் வின் பண்ணுற கேப்டன். பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் ப்ராபபிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் எஸ்கினாசி அண்ட் மார்க்கஸ் ஹாரிஸ் மேபி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆர் சாம் ஒயிட்மேன் அண்ட் தென் ஏரன் ஹார்டி ஆஃப்கோர்ஸ் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸோட கேப்டன் அண்ட் தென் ஜாஷ் இங்கிலிஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் த வைஸ் கேப்டன் ஆஃப் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் அண்ட் தென் லாரி எவான்ஸ், கூப்பர் கன்னோலி, ஆஷ்டன் ஏகர், Andrew Tye, Jason Behrendorff, Lance Morris, Hamish McKenzie or Matt Kelly. Just because of fast bowling ki favor பண்ணிருக்கிற கண்டிஷன்ஸ் இருக்கும்போது மேட் கெல்லிக்கு மேபி இந்த மேட்ச்சில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். சிட்னி சிக்ஸர்ஸ் ப்ராபபிள் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது ஜாஷ் ஃபிலிப் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கூட ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் தென் கர்டிஸ் பேட்டர்சன் ஆர் டேனியல் ஹியூஸ் அண்ட் தென் மொய்ஸ் ஹென்ரிகஸ் ஆஃப்கோர்ஸ் சிட்னி சிக்ஸோட கேப்டன் அண்ட் தென் ஜார்டன் சில்க், ஜாக் எட்வர்ட்ஸ், ஹைடன் கர், ஷான் அபர்ட், Ben Dwarshuis, Jackson Bird or Todd Murphy and Steve O'Keefe. Perth Scorchers player stats. Stephen Eskinazi 2 matchக்கு 70 runs, 8 wicket stats, ground stats 5 matchக்கு 80 runs, 16 batting average. Marcus Harris 6 matchக்கு 68 runs, 11 batting average. Aaron Hardy against Sixers and then 11 matchக்கு 191 runs, 23 batting average score பண்ணிருக்காரு. and ground stats 17 matchக்கு 497 runs, 45 batting average. Josh Inglis 13 matchக்கு 58 runs against Sydney Sixers and then ground stats பார்க்கும்போது 25 matchக்கு 557 runs, 26 batting average. Cooper Connolly ground stats 7 matchக்கு 64 runs, 32 batting average score பண்ணிருக்காரு. Laurie Evans 4 matchக்கு 95 runs, 31 batting average against Sixers and then ground stats 4 matchக்கு 142 runs. Ashton Agar 14 matchக்கு 7 wickets எடுத்திருக்காரு. ground stats 16 matchக்கு 12 wickets எடுத்திருக்காரு. Matt Kelly 6 மேட்ச்க்கு 5 விக்கெட்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 17 மேட்ச்க்கு 23 விக்கெட்ஸ். ஆண்ட்ரியூ டை 21 மேட்ச்க்கு 32 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 24 மேட்ச்க்கு 40 விக்கெட். ஜேசன் பெஹரண்டாஃப் 15 மேட்ச்க்கு 21 விக்கெட்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 22 மேட்ச்க்கு 28 விக்கெட்ஸ். லான்ஸ் மாரிஸ் 5 மேட்ச்க்கு 3 விக்கெட்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 6 மேட்ச்க்கு 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிட்னி சிக்ஸர்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ். ஜாஷ் ஃபிலிப்பி 14 மேட்ச்க்கு 53 ரன்ஸ், 25 பேட்டிங் அவரேஜ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 5 மேட்ச்க்கு 40 ரன்ஸ், 10 பேட்டிங் அவரேஜ். கர்டிஸ் பேட்டர்சன் 8 மேட்ச்க்கு 205 ரன்ஸ், 25 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 6 மேட்ச்க்கு 83 ரன்ஸ், 20 பேட்டிங் அவரேஜ். ஜேம்ஸ் வின்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்கார்ச்சர்ஸ் 9 மேட்ச்க்கு 322 ரன்ஸ், 35 பேட்டிங் அவரேஜ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 59 ரன்ஸ், 14 பேட்டிங் அவரேஜ். மொய்ஸ் ஹென்ரிகஸ் 21 மேட்ச்க்கு 452 ரன்கள், 22 பேட்டிங் அவரேஜ் அகேன்ஸ்ட் ஸ்கார்ச்சர்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 131 ரன்ஸ், 32 batting average. Jordan Silk against Scorchers 21 மேட்ச்க்கு 367 runs, 20 batting average, ground stats 5 மேட்ச்க்கு 110 runs, 27 batting average ஸ்கோர் பண்ணியிருக்கார். Hayden Kerr against Scorchers 9 மேட்ச்க்கு 87 runs, பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 3 மேட்ச்க்கு 50 runs, 16 பேட்டிங் average. Ben Dwarshuis 16 மேட்ச்க்கு 15 விக்கெட்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 3 விக்கெட்ஸ். Jackson Bird 16 மேட்ச்க்கு 15 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 7 விக்கெட்ஸ். Sean Abbott 21 மேட்ச்க்கு 26 விக்கெட்ஸ் எகேன்ஸ்ட் ஸ்கார்ச்சர்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 5 மேட்ச்க்கு 10 விக்கெட்ஸ். ஸ்டீவ் ஓகேஃபே எகேன்ஸ்ட் ஸ்கார்ச்சர்ஸ் 19 மேட்ச்க்கு 13 விக்கெட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 3 மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ். டேனியல் ஹியூஸ் எகேன்ஸ்ட் ஸ்கார்ச்சர்ஸ் 14 மேட்ச்க்கு 399, 24 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 3 மேட்ச்க்கு 85 ரன்ஸ், 28 பேட்டிங் அவரேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஷன் பார்க்கும்போது ஸ்டீஃபன் எஸ்கினாசி ஓரளவுக்கு பேட்டிங் ரிதம் ஓகே, பட் கன்சிஸ்டண்ட்டாக பெரிய அளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ண மாட்டேன். அதுதான் கொஞ்சம் ஒரியிங் ஃபேக்டராக இருக்குது. இன் அப்சன்ஸ் ஆஃப் ஜாக் கிராலி ஸோ கண்டிப்பாக எஸ்கினாசி மேலே ஓரளவுக்கு டிபெண்ட் இருக்குது. டாப் ஆஃப் தி ஆர்டரில் என்ன தான் ஹார்டி அண்ட் தென் ஜாஸ் இங்கிலிஷ் அண்ட் தென் எவான்ஸ் எக்ஸலண்ட் ஃபார்மில் இருந்தாலும் டாப் ஆஃப் தி ஆர்டரில் த பின்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய பேட்டர்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க பெரிய ஸ்கோர் போய் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டீஃபன் எஸ்கினாசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே மஸ்ட் பிக் அப்படின்னு தான் யோசிக்கிட்டு இருந்தது. மேபி ரொம்ப ரிஸ்கி சாய்ஸில் வைஸ் கேப்டனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படின்ட்டு வந்து மார்க்கஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸ்குவாடில். ரீசெண்டாக தான் சைன் ஆச்சு, பட் விளையாடுவாரா அப்படிங்கிற டவுட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். சப்போஸ் அப்படி விளையாடினார்னா சாம் ஒயிட்மேன் இடத்துல தான் விளையாடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி சேசிங்கில் வேணால் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள், பட் பேட் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. தென் ஏரன் ஹார்டி மஸ்ட் பிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேசிங் அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட் ஃபர்ஸ்ட்டில் பிளேயராக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாஷ் இங்கிலிஸை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ், பட் பேட் செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மஸ்ட் பிக் கண்டிப்பாகவே ஜாஷ் இங்கிலிஸை மிஸ் பண்ணவே கூடாது இந்த பெர்த் ஸ்டேடியம் அப்படின்னு பார்க்கும்போது. லாரி எவான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிக். பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் எல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுது. எக்ஸலண்ட் ஃபார்மில் இருக்கார், ஹிட்டிங் எபிலிட்டி சூப்பராக இருக்குது. லாரி எவான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பி, அதாவது ரொம்ப நாளாக நம்பர் 6லேயே தான் இருந்தார். ஆக்சுவலாக அவரை பற்றி பெருசாக தெரியல, அதாவது தெரியல இந்த சென்ஸ். ஆக்சுவலாக இவர் எப்போது ஸ்காச்சஸ்க்காக சைன் ஆனாரோ அப்போயிலேருந்து எவான்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் 4 நம்பர் 5 நம்பர் 6 அப்படிங்கிறத மாற்றி தான் இறங்கிட்டு இருந்தார். அதாவது டேர்னர் வந்து இன்ஜுரி ஆகி வெளியில் போனதுனால தான் இவருக்கு அந்த நம்பர் 6லேருந்து நம்பர் 5 அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. ஒரு சில மேட்ச்சில் நம்பர் 5ல் ஆடி இருக்காரு டேர்னருக்கு, நம்பர் 6 ஒரு சில மேட்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ எவான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அதாவது ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச்லாம் ஒரு மேட்ச் சூப்பராக விளையாடுவார். பட் அதுக்கப்புறம் எவான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவரோட டேலண்ட் பார்த்தீங்கன்னா பிபிஎல்ல நிறையவே வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ அப்போது ஏரன் ஹார்டியை பொறுத்த வரைக்கும் 6 or number 7 இருக்கும்போது, ஸோ அந்த டேர்னர் நம்பர் 5 அண்ட் தென் எவான்ஸ் நம்பர் 5 அப்படின்னு இருந்துச்சு. பட் எப்போது அவங்க ஏரன் ஹார்டி கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்து மேலே அனுப்பிச்சாங்களோ அதுலேருந்து எவான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 6 ஆடிட்டு இருந்தார். இப்போது இன் அப்சன்ஸ் ஆஃப் டேர்னர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி ஒரு படி மேலே போயிட்டு நம்பர் 5ல் ஸ்பாட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாகவே அவர் எகெயின் சூப்பரான அந்த ஃபார்ம் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எவான்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பாசிட்டிவ்னஸாக பார்க்குற சூப்பரான ஒரு பிளேயரிங் ஆக்சுவலாக. ஸோ எவான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மஸ்ட் பிக். கொன்னோலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி பேட் செகண்டில் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஆஷ்டன் ஏகர் ஃபர்ஸ்ட் பவுலிங் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ டை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிக். வைஸ் கேப்டன் கேப்டன் சைஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேசன் பெஹரன்டாஃப் செகண்ட் பவுலிங் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ், பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லான்ஸ் மாரிஸ் கண்டிப்பாகவே இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் வித் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்டிப்பாகவே இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ஸ் மாரிஸ் மாதிரி பவுலருக்கு கொடுக்கும். ஸோ அதன் காரணமாக வைஸ் கேப்டன் மினிமம் 2 wickets அப்படிங்கிறது மாரிஸ் கிட்டேருந்து மினிமம் இருக்கும். அதன் காரணமாக மஸ்ட் பிக். மெக்கென்சி செகண்ட் பவுலிங் வேணால் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். அவர் மேட் கெல்லி விளையாடினார்னா மஸ்ட் பிக். செகண்ட் பவுலிங்னா மேட் கெல்லியை பொறுத்த வரைக்கும் விளையாடினார்னா கண்டிப்பாகவே உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. மேட் கெல்லியை மிஸ் பண்ணிடாதீங்க. செகண்ட் பவுலிங்கில் வைஸ் கேப்டனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாஷ் பிலிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் வேணால் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஜேம்ஸ் வின்ஸ் கண்டிப்பாகவே மஸ்ட் பிக். பட் ஜேசன் பெஹரன்டாஃப் எந்த அளவுக்கு பிலிப்பி அண்ட் தென் வின்ஸ் கண்டிப்பாக தட் மீன்ஸ் கஷ்டப்படாமல் விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. அதன் காரணமாக தான் பிலிப்பியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேருக்குன்னு ரெட்டில் கொடுத்துருக்குறேன் தவிர, பட் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். பிலிப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் பெஹரன்டாஃப் அண்ட் தென் லான்ஸ் மாரிஸ் கண்டிப்பாக யோசிக்க வேண்டியது இருக்குது. இல்லை மேட் கெல்லி விளையாடினா மேட் கெல்லிக்கு எகெயின்ஸ்டாகவும் மேபி கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்டம்பில் அட்டாக் பண்ண வைப்பார். ஸோ கெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த 4th, 5th ஸ்டம்ப் லைன் இல்லை வந்து ஸ்டம்ப் லைன்லேயே மோஸ்ட்லி வைப்பார். ஸோ அதன் காரணமாக மேட் கெல்லி எகெயின்ஸ்ட் பிலிப்பி அண்ட் தென் ஜேம்ஸ் வின்ஸ் டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி ஜேசன் பெஹரன்டாஃப். கர்டிஸ் பேட்டர்சனை பொறுத்த வரைக்கும் பேட் செகண்ட் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். ஆர் டேனியல் ஹியூஸ் யார் இருந்தாலும் ஸோ பேட் செகண்ட் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். மொய்ஸ் ஹென்ரிகேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மஸ்ட் பிக் அண்ட் தென் ஜார்டன் சில்க் பேட் ஃபர்ஸ்ட்டில் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் அந்த இடத்துல பேட்டிங் அண்ட் தென் பவுலிங்லேயுமே இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் குட் பவுலிங் லைன் அப் ஃபார் பெர்த் ஸ்கார்ச்சஸ் இருக்குது. ஸோ அதன் காரணமாக நம்ம ஜாக் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வாய்ப்பு கிடச்சி. ஸோ பவுலிங்லேயும் மினிமம் 2 overs மேக்ஸிமம் 4 overs அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாகவே எடுத்துகிட்டு வருவார். ஸோ அதனால் ஜாக் எட்வர்ட்ஸ் மஸ்ட் பிக். ஐடன் கார் லாஸ்ட் மேட்ச் தான் சூப்பராக பவுலிங் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ எப்படின்னா நல்லா ஒரு விக்கெட் டேக்கரை ஐடன் காரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாகவே ஐடன் கார் மஸ்ட் பிக். ஃபர்ஸ்ட் பவுலிங்னா வைஸ் கேப்டன் சாய்ஸால் இருக்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷான் அபர்ட் கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பவுலிங் கேப்டன் வைஸ் கேப்டன் செகண்ட் பவுலிங் பிளேயராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பென் டுவார்ஷஸ் மஸ்ட் பிக், பட் ஜாக்சன் பேர்டு கண்டிப்பாகவே இந்த மேட்ச் விளையாடினார்னா டுவார்ஷஸ் அகடா கூட நம்ம யோசிக்கலாம்னு தோணுது. ஸ்டீவ் ஓகேஃபே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை மட்டும் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். டாட் மர்ஃபி மேபி ஃபர்ஸ்ட் பவுலிங். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஏரன் ஹார்டி, ஷான் ஆபர்ட், ஆண்ட்ரூ டாய், ஐடன் கர் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் எஸ்கினாசி, மொய்ஸ் ஹென்ரிகஸ், ஜேசன் பெஹ்ரெண்டோஃப், ஜாக் எட்வர்ட்ஸ். என்னோட மாடல் ட்ரீம் டீம் பார்க்கும்போது விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் இங்கிலிஸ் அண்ட் ஸ்டீஃபன் எஸ்கினாசி பேட்டிங் செக்ஷன் அலாங் வித் ஜேம்ஸ் வின்ஸ். ஆல்ரவுண்டர் செக்ஷன் ஏரன் ஹார்டி, லாரி இவன்ஸ் அஃப்கோர்ஸ் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார். ஜாக் எட்வர்ட்ஸ், ஐடன் கர், ஆண்ட்ரூ டாய் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அலாங் வித் ஜேசன் பெஹ்ரெண்டோஃப், லான்ஸ் மாரிஸ், ஷான் ஆபர்ட். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஏரன் ஹார்டி செலக்ட் பண்ணியிருக்கான், வைஸ் கேப்டன் ஜேசன் பெஹ்ரெண்டோஃப் செலக்ட் பண்ணியிருக்கு. இதில் மேபி நீங்கள் ஹென்ரிகஸ் இன் பிளேஸ் ஆஃப் வின்ஸோ இல்லை எஸ்கினாசி இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஜார்டன் சில்க் இன் பிளேஸ் ஆஃப் எவான்ஸ், ஜாஷ் ஃபிலிப்பி இன் பிளேஸ் ஆஃப் ஜாக் எட்வர்ட்ஸ், பென் டுவார்ஷஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஹைடன் கர் டீசன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.